அனைவருக்கும் வணக்கம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உணவே மருந்து, அந்த மருந்தே வந்து வாழ்க்கையோட அடிப்படையான நிகழ்வுகளாக இருக்குது. இதை பற்றியான நிகழ்வுகள், இந்த உணவு சார்ந்த விஷயங்களும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளையும் ஒரு ஒப்பீடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்தோடைய அடிப்படை மூலாதாரம் அப்படிங்கிறது உணவு தான். இது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் புரியும், எவ்வளோ தூரம் நடக்கும், எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து மாற்ற முடியும், நிறைய நிகழ்வு நம்மளோட பயன்படும். உதாரணமாக வந்து நம்ம எப்பயுமே இனிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இனிப்பு அப்படிங்கிற நிகழ்வை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லுவோம் என்னென்னா, இனிப்பான விஷயங்கள், இப்போ ரொம்ப இனிப்பாக பேசுகிறான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவனுக்கு சுக்கரன் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இனிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய கிடைச்சா, சாப்பாடு சம்மந்தப்பட்டது நல்லபடியாக கிடைச்சா, சாப்பாடு யோகமாக கிடைச்சா, அவங்க என்ன சொல்லுவார், இனி சுக்கரன் பலமாக இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்போம் பேசும்போது, உண்மைதான் அது. இந்த சூரியனும் சுக்கரனும் சேரும்போது பார்த்திங்கன்னா, அதுவும் சுக்கரன் வந்து பலப்படும்போது அந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள், இனிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு உணவு வகைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் வந்து இனிப்பு அப்படிங்கிறது கரும்போ இல்லை சுவிட்டோ கிடையாது. இப்போ நம்ம அரிசி இருக்குல்ல, அது கூட இனிப்பு தான். கிழங்குகள் இருக்குல்ல, கிழங்குகள் கூட நமக்கு வந்து இனிப்பு தான். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நினைவுகள் வந்து அந்த இனிப்பு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தக்கூடிய மாவு பொருள்கள் எல்லாமே இனிப்போட சம்மந்தப்பட்டதான். இப்போ உதாரணமாக இதனுடைய தாக்கம் குறையும் போது, எப்படி இதனுடைய தாக்கம் குறையும் போது, இப்போ வந்து சுக்கரன் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு உணவு நல்லபடியாக அமைஞ்சு அவருக்கு அந்த இனிப்பு சம்மந்தப்பட்டது பேலன்ஸ் ஆகும். சார், ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு ஜாதகரை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் வந்து பலமா இல்லை வந்து ஒரு உடம்பு பார்த்திங்க அப்படின்னா, அவனுடைய அமைப்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பலமான ஒரு அமைப்பு இருக்கும். அதே சுக்கரன் பலப்படலை அப்படின்னா அவருடைய உடம்பு பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து சோர்வு, அந்த இனிப்பு பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து சோர்வு தன்மை கொடுக்கக்கூடியது. அதேமாரி இந்த இனிப்பு அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கேரட் இருக்குல்ல, இந்த கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். இனிக்கக்கூடிய பொருள்கள் மட்டுமே இனிப்பு சார்ந்த விஷயங்கள் கிடையாது. அரிசி இனிக்குமானா இனிக்காது, ஆனால் அரிசி சாப்பிட்டுட்டு கடைசி நீங்கள் வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நீங்கள் வச்சு முழுங்கும்போது அந்த நாக்கை பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இனிக்கும். அப்போ இந்த சுக்கரன் பலமாக ஆக ஆக நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதிகமாகும் போது உடல் சோர்வு ஏற்படும், அதேமாரி குறையும் போதும் உடல் சோர்வு ஏற்படும். இது நம்ம சுக்கரன் பலமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் பார்க்க முடியும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம், செவ்வாயின காரம், சுக்கரன் அப்படின்னா இனிப்பு அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த சுக்கரன் வந்து இனிப்பு மட்டும் கிடையாது, இப்போ சந்திரனும் சரி புதனும் சரி சூரியனும் சரி இதனுடைய தொடர்புடைய நிகழ்வாகவே அமையும். அதட்டு வந்து இந்த கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிடும்போது, ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்டாருச்சுன்னா இந்த பூமி கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை பொறுத்தளவுக்கு அதிகமாக வந்து அந்த இனிப்பு சம்மந்தப்பட்டு இருக்கும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு பூமி கீழே விளையிற கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சுக்கரன் பலகீனமாக இருந்தால், பலமாக பலகீனமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வு வந்து வரும். அதை விட்டு மிக மிக கவனமாக இருக்கணும்.
உதாரணமாக 6, 8, 10, 12 சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏல்பி லக்னத்துக்கு. அப்போ வந்து மாவு பொருட்களை இல்லை அரிசி சம்மந்தப்பட்டதை அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிழங்கு வகைகளில் கேரட்டாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கரும்பு, இப்போ இனிப்புனா கரும்பு, அன்றாட நிகழ்வில் இருக்கக்கூடிய பேக்கரியில் சாப்பிடக்கூடிய இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள், வெள்ளை சீனியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உடம்புல வந்து நேரடியாகவே வந்து பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்கும். அது விட்டு வந்து 6, 8, 10, 12 அதிகமாக சாப்பிட வைக்கும். அதுவே மற்ற இடத்துல இருந்துச்சுன்னா அதுவே லோ சுகர்னு சொல்லுவாங்க. அதை டாக்டர் சொல்லிப்பார், நீங்கள் வந்து லோ சுகரு, உங்களுக்கு வந்து சாக்லேட் கையில் வச்சிங்க அப்படின்ட்டு இருப்பார். அப்போ அந்த உடல் சோர்வை ஒரு நிமிஷத்தில், 5 நிமிஷத்துக்குள்ளேயோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயோ பதட்டமாகும் போதோ இல்லை பயப்படும் போதோ அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வந்து கொடுக்கும். உதாரணமாக வந்து தனுசு லக்னம், தனுசு லக்னம் ஏஎல்பியை போனிச்சு அப்படின்னா ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் வந்து ஒரு இந்த கிழங்கு வகைகளை சாப்பிடும்போது தன்னை அறியாமல் சாப்பிட வைக்கும். சாப்பிட வச்சுட்டு உடல் பருமனாக்குறது, உடல் பருமனுக்கும் அதே கிழங்கு வகைகள் தான் சுக்கரன் தான், அதே உடலோட ஒல்லி அதாவது இழைச்சி போகுது. உங்களுக்கு என்ன உடம்பு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னங்க இப்படி இழைச்சி போட்டீங்க, உங்களுக்கு சுகர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னென்னா எல்லா மக்களுக்குமே எல்லாமே தெரியுது இப்போ நீங்கள் பார்க்கும்போது. அப்போ இந்த கிழங்கு வகைகளை உங்கள் ஜாதகத்தில் ஏஎல்பி லக்னத்துக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 6, 8, 10, 12 இருந்தால் நீங்கள் வந்து அந்த புட்ட உணவுகளை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அதில் தப்பிக்க முடியும். சரி, இந்த உணவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனம் அப்படின்ட்டு பாருங்க, அதை வந்து ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவன் என்ன சார் தண்ணி அடிக்கிறாங்க அது அவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், அவன் வந்து நல்லா தான் சார் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை வந்து மறுபடியும் போட்டு அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிற நிகழ்வு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டங்க. ஒரு நிகழ்வு முடிஞ்சு வச்சிங்களேன் தண்ணி, சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிப்பாங்க பேசுவாங்க அதோட முடிஞ்சு போடும். இது தண்ணி அடிக்கிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அது கல்லீரலையும் அந்த கணையத்தை வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தனியாக நம்ம பார்த்து ஒரு தடவை பேசுவோம். ஏன்னா நம்மளுடைய உணவுகளை வந்து நீங்கள் நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி தலை முக்கியம், கால் முக்கியம், கை முக்கியம் நம்ம நினைக்கிறோம்ளோ அதேமாரி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத உடலில் இருக்கக்கூடிய நம்ம கணையமாக இருக்கலாம், நம்ம இதயம் நுரையீரல், நம்ம இதய நுரையீரல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கல்லீரல் இருக்கு பாருங்க, இந்த தண்ணி அடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பாடுபடுந்துருமா. தயவுசெய்து வந்து சரி சரி சார் மன அழுத்தத்தால் தான் நான் குடிக்கிறேன், உண்மையிலே மன அழுத்தத்தால் குடிக்கிறவங்க உடம்பு வழியால் குடிக்கிறாங்க, மன வழியால் குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் தனியாக பேசுவோம். சரி, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மன அழுத்தமும் ஒரு இந்த இனிப்பு வகைகள், இந்த சுக்கரன் பலகீனப்பட்டால் எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வாகனம் இல்லையே, எனக்கு சொத்து இல்லையே, சோகம் இல்லையே, அது இல்லையே, அதாவது கற்பனைகள், கனவு கற்பனைகள், அப்போ ஆசைகள், பேராசைகள், இதனுடைய ஆசைகள் அத்தனை எண்ணங்களாக, கற்பனைகளாக, கனவுகளாக ஆக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் பலப்பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோகமாக இருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், இதுமாரி எனக்கு வந்து மிதுன லக்னம் 10 சுக்கரன் உச்சம் சார், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கேனா சார் அப்படின்னு அவர் கேட்டார். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவருடைய லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், 8 சுக்கரன், எது கிடைச்சாலும் சாப்பிட்ருவார், எல்லாத்தையும் சாப்பிட்டு அவருடைய வாழ்க்கை அது சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாதுங்க. இப்போ செய்யக்கூடிய செயல்கள் எப்போயோ செய்த செயல்கள் தான் நம்ம இப்போ நீங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் செயல்படக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு இன்றைக்கே வந்து ரிசல்ட் வருமா அப்படின்னா, ஏதோ ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் ஃபுட் பாய்சன் ஆகும், மற்றவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது. அது என்ன பண்ணும், நாளடைவில் அது உடலோட தாக்கம், உடலோட வேகம், உடலோட சோர்வு, உடலோட தன்மைகள் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். தயவுசெய்து வந்து
உணவு வகைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 அளவான சாப்பாடு, அளவான அளவுக்கு நமக்கு என்ன போதுமான அளவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயலில் வெட்டுவாங்க, அவங்க வந்து வலிமையாக சாப்பிட முடியும், வலிமையை பார்த்து அந்த அரிசி சாதத்தை அப்படி சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடலாம். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருடைய உடல் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட உணவுகளை மாற்றி அமைக்கும்போது, இல்லை நான் வந்து எங்கள் அப்பா போல் நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியுமானா, சாப்பிட முடியாது. ஏன்னா அப்பாவோட உடல் உழைப்புங்கிறது வேறு, மகனோட உடல் உழைப்புங்கிறது வேறு. அவர் வயல்வெளியில் வேலை பார்க்குறாரு, அவ்வளோ சாப்பிடலாம். அதே மகனால் அவ்வளோ சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கணும். கரெக்டான அதாவது அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா அந்த கணக்கீடு பண்ணி உங்கள் வாழ்க்கை முறைகளை வந்து அமைச்சிக்கலாம். இப்போயும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கிரகங்களும் வந்து வெளியிலேருந்து பார்க்க வேண்டாம், உங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக தான் உங்களை நிகழ்த்தும். அது இப்போ உதாரணமாக ஏழில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சாப்பிடுவாங்க. பலமாக சாப்பிட்டது பிறகு அவன் உடலோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 110 கிலோ 120 கிலோ 130 கிலோ போயிடுது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சரி, அது சின்ன வயசில் ஒரு 10 வயசு 20 வயசு வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 30 வயசு 40 வயசு 50 வயசில் வந்துச்சுன்னா இந்த உடம்பு கண்ட்ரோலே பண்ண முடியாதுயா. அதோட்டு வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உங்கள் ஜாதத்தில் 6 8 10 12 ஏஎல்பிக்கு 6 8 10 12 சுக்கரன் இருந்துச்சுன்னா உணவுகளை கண்ட்ரோல் பண்ணணும், உணவுகளை வந்து கவனமாக பார்த்து அந்த உணவு வகைகளை கவனமாக பார்த்து சாப்பிடணும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை யோகமாக மாறும் அப்படிங்கிறது தான் அட்சய இலக்கண பத்தியில் நான் சொல்கிற விஷயம். கண்டிப்பாக அதே போல் அடுத்தடுத்த கிரகங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.